ஹாய் கேஸ், நம்ம சேனலாக பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான ஒரு பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா அதாவது பர்சனல் ஃபினான்ஸின் தந்தைன்னு கூட சொல்லலாம், அந்த ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கை வந்து நான் படித்ததுக்கப்புறம் தான் நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும்னு சொல்லலாம், கண்டிப்பாக அந்த ரிச் டேட் போட இந்த புக்கை படித்து கற்றுக்கோங்க. இந்த புக்கு வந்து தமிழ்லே இருக்குது, இந்த புக்கோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த புக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கோல்டன் ரூல்ஸ், அதை பற்றி அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட், அதாவது நீங்கள் வந்து யார் யாருக்கோ பணம் செலவு பண்ணுறீங்க, உதாந்துக்கு பால்காரனுக்கு காசு தரீங்க, மளிகைக்காரனுக்கு காசு தரீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் தர மாட்டீங்க. ஸோ பணத்தை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஹவு டு இன்வெஸ்ட் மணி, அதாவது பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கற்றுக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டோன்ட் பி ஹேட் ஆஃப் இட். நாலாவது பார்த்தீங்கன்னா கிவ் எவ்ரி டாலர் ஏ ஜாப், அதாவது பணத்தை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது முக்கியமானது சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறத விட கம்மியாக செலவு பண்ணுங்கள், அதான் சொல்லியிருக்காங்க. ஆறாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை நோக்கி போங்க, ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி போங்கன்றாரு. ஆறாவது பார்த்தீங்கன்னா பணத்துக்காண்டி வேலை செய்யாதீங்க, பணத்தை உங்களுக்காண்டி வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபினான்சியல் ஆர்கனைசேஷன், அதாவது பிளான் பண்ணி ஃபினான்ஸ் பண்ணுங்கள், பணம் சம்பாதிக்கிற ஒரு கேம், அதாவது பணத்தை வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கேமு, ஸோ அந்த கேமை வந்து கற்றுக்கோங்கன்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க, அதான் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இது எமர்ஜென்சி ஃபண்டு வந்து உங்கள் பேங்க்கில் வச்சுக்கோங்க, அது உங்களை எப்பயுமே சேவ் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா, பணத்தை உங்களுக்காண்டி எப்பயுமே வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பணம் வந்து ரெண்டு வழியில் வரும், ஒன்று வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மூலமாக வரும், இல்லைனா ப்ரொடக்ஷன் பண்ணுற மூலமாக வரும். இந்த இதில் என்ன சொல்லியிருக்காருனா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி அதை கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, பணம்ன்ற உங்கள்கிட்ட இருக்க பணம் என்னன்னு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்க பணம் இல்லை, அந்த பணம் சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணுற போக மிச்சம் உங்கள்கிட்ட இருக்க பாருங்கள், அதான் நீங்கள் உங்கள் வச்சுருக்க பணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் போர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் புக்ஸ். ஸோ நீங்கள் இந்த புக்கை படித்து உங்களோட ஃபினான்ஸ் நாலேஜை வளர்த்துக்கோங்க.